உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானப் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் நூற்றாண்டு காலமாக நிலவி வந்த அயோத்தி பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. ராமபிரான் அவதரித்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் உள்ள நிலம் தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்படுகிறது. இதற்கென தனி அறக்கட்டளை ஒன்றும் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கான பூமி பூஜையில் பங்கேற்பதற்காக இன்று அயோத்தி வந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் தளத்தில் வரவேற்றனர். அயோத்தியில் முதல் நிகழ்ச்சியாக அங்குள்ள அனுமன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மகுடம் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து குழந்தை வடிவத்தில் இருக்கும் ராமர் கோவிலான ராம் லல்லா சென்று மலர் தூவி ராமபிரானை பிரதமர் வழிபட்டார். மேலும் கோவில் வளாகத்தை பசுமையாக்கும் விதமாக பாரிஜாத மரக்கன்றையும் பிரதமர் அங்கு நட்டு வைத்தார். பின்னர் ராமர் கோவில் கட்டப்பட உள்ள இடத்தில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். முதலில் வருண பகவானை நினைத்து தூய்மை செய்யும் மந்திரமான பவமான சுக்த மந்திரங்களை முழங்கி வேதியர்கள் சடங்குகளை துவங்கினர். புனம் துமா தேவஜனாஹ புனம் து மனசாபியஹ புனம் து விஸ்வா பூதானி ஜாத வேதஹ புனேஹிமா துமா பவமானஹ ஸோ அத்யனஹ பவித்ரேண விசரே கடிஹி ஸஹ போதாஸ புனா துமா. அதனைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு நடைபெற்றது. பிறகு சங்கல்பம் எனப்படும் உறுதிமொழி முடிவடைந்ததும் கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ள செங்கற்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பிரதமர் வாஸ்து பூஜை செய்து செங்கற்களுக்கு மலர் தூவி தீப ஆரத்தி காட்டினார். தொடர்ந்து 40 கிலோ வெள்ளி செங்கற்களை கொண்டு ராமர் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன்ராவ் பாகவத் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சாதுக்களும் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இக்கோவில் மொத்தம் 57 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளாகத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட உள்ளது. 161 அடி உயரத்தில் 3 அடுக்கு கொண்டதாக அமையும் இந்த ராமர் கோவில் 5 மண்டபங்கள் ஒரு கோபுரத்தை கொண்டதாக இருக்கும். பூமி பூஜையையொட்டி நாட்டின் 2000 புனித தலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண் மற்றும் 100 நதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட புனித நீரும் அயோத்திக்கு கொண்டுவரப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.